வணக்கம் மக்களே, கொடைக்கானலுடைய கிளைமேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருந்தது கிளைமேட்டு, வெயில் அப்பப்போ கொஞ்சம் சுண்டி அடிச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி என்னமோ மதியம் ஒரு ஆஃப்டர்நூன் போல் நல்ல மழை வர மாதிரி தான் கிளைமேட் இருந்தது. நல்ல மேகம்லாம் கருமேகம்லாம் சூழ்ந்து ரொம்ப டல்லாகி லைட்டாக அப்படியே தூரல ஆரம்பித்தது. அப்புறம் எங்கிட்டு இருந்தால் ஒரு காற்று வந்துச்சுருந்துல, அதெல்லாம் அடித்து கலப்பி காணாமல் போயிடுச்சு. ஸோ மழை வரல. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு 1/2 ஹவர் மழை பெஞ்சது. 2 டேஸ்க்கு முன்னாடினா சாட்டர்டே, ஒரு 1/2 ஹவர் நல்ல தூறல் தான், ரொம்ப ஹெவி ரெயின்லாம் கிடையாது. மற்ற நாள் பூரா டே ஃபுல்லாக வெயில் தான். கீழே எப்படி வெயில் அடிக்குதோ அதில் ஒரு பாதி வெயில் பாதி உஷ்ணம் கொடைக்கானலே வந்து இருக்கத்தான் செய்யுது. சொட்டு ஜர்க்கின்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு அதை யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பகல் டைமில் 25-28 டிகிரி வரைக்கும் வெப்பம் வந்து இருக்குது. நைட் டைமில் ஒரு 15-12 இந்த மாதிரி தான் வந்து டிகிரி வந்து இருக்குது. கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு ரொம்ப கூலிங்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தாராளமாக குழந்தைங்களாக இருக்கட்டும் வயசானங்களாக இருக்கட்டும் தாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா தான் இருக்கும். எப்படி ஏப்ரல் மே சீசன் வந்து பயங்கர பீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு ஹெவி புக்கிங் போயிட்டுருக்கு. மே மாதத்துக்கு இப்போயே புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரேட்டெல்லாம் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் டபுளாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கொடைக்கானல் சம்மந்தமான உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பை, டாட்டா.